சாயத்தை உருப்பாக்க வணிச்சு செய்வோமடா. உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து ஐயா வள்ளல் முன்சாமி அவர்களை எங்கள் குடும்பத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் அவருடன் வருகையை புரிந்திருக்கும் என்னுடைய அருமை சகோதரர் திருவாளர் சசிதர் என்று அழைக்கப்படும் ஷனா எம்சி அவர்களையும் எங்கள் குடும்பத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் அவர் உடன் வந்திருக்கும் அனைத்து நண்பர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். திருவாளர் ஐயா முன்சாமி வள்ளல் முன்சாமி அவர்களுக்கு எங்கள் சார்பாக ஏதோ ஒரு சிறிய ஒரு மெமெண்டோ இந்த பொன்னாடையை போர்த்தி கௌரவிக்கின்றோம். அதே போல் இந்நாள் எம்சி திருவாளர் சனா அவர்களுக்கு எங்களுடைய தமிம் அவர்கள் இந்த பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கிறார். தமிழகத்தில் புரட்சி தலைவர் வள்ளல் என்றால் எங்கள் தங்க வயலில் வள்ளல் என்றால் அது அரை ஐயா முன்சாமி அவர்கள் தான். கால் வைக்கும் இடமெல்லாம் அதிர்ஷ்டம் கொட்டோ கொட்டு என்று கொட்டும், எங்களுக்கும் கொட்டும் என்ற நம்பிக்கை வந்துள்ளது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கேஜிஎஃப் சிட்டியில் இன்னைக்கு பம்பாய் குல்பியா, பம்பாய் குல்பின்ற மும்பை ஐஸ்கிரீம், மும்பை குல்பி ஐஸ்கிரீம் கடை இன்னைக்கு சிறு பிள்ளைங்களுக்கும் இந்த படிக்கின்ற மாணவ மாணவிகளுக்கும் ஒரு வர பிரசாதம் மாதிரி இன்றைக்கி ஒரு கடையை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக நம்ம கேஜிஎஃப்பில் இருக்கிறவங்க ஒரு ஒருத்தரும் இந்த மாதிரி பிஸ்னஸில்
முன்னுக்கு வந்து இந்த மாதிரி சிட்டியில் வந்து ஒரு கடை திறக்கிறது ரொம்ப சந்தோஷம். இந்த கடை வந்து ஐயா சொன்ன பிறகு என் கையால் திறந்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நிச்சயமாக அமோகமாக ஓடும், அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஏன்னா நான் நியாயம் நீதி நேர்மையாக என்னுடைய கடவுள் பக்தினால் இன்றைக்கி திறந்து வச்சுக்கிறேன். அதனால் என்னுடைய சார்பலும் கேஜிஎஃப் மக்கள் சார்பலும் இதை வரவேற்று அமேகமாக வியாபாரம் பண்ணி நல்ல பேர் எடுக்கணும் ஐயா. நீங்கள் போய் குளிப்பு வந்து இது வரைக்கும் கேஜிஎஃப்ல வந்து எங்கேயுமே இல்லை, நம்ம தான் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இதை விட்டு அடுத்து வந்து பெங்களூர் தான். ஸோ இதோட டேஸ்ட் வந்து ஒரிஜினல் நேச்சுரலாக இருக்கனால மக்கள் விரும்பி போகிறதுனால ஃபஸ்ட் டைம் இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து மும்பை குளிப்பு வந்து நான் தமிழ்நாட்டில் சாப்பிட்டோம், வேளாங்கண்ணியில் சாப்பிட்டோம். ஸோ டேஸ்ட் நல்லா இருக்கனால இதேமாதிரி ஒரு பிரான்ச் இங்கே ஓப்பன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இங்கே லான்ச் பண்ணியிருக்கோம். வேற எங்கே ஓப்பன் பண்ணலாம் ஐடியா இருக்கா? ஸோ பிரான்ச் நல்லபடியாக போயிட்டுனா இதுக்கு அடுத்து நாங்கள் அப்படியே ஆலமரம் பெம்மல்நார் அந்த மாதிரி பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கும். ஸோ இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இது நல்லபடியாக வரணும். ஸோ அதுக்கு வந்து கேஜிஎஃப் மக்களோட சப்போர்ட் வேணும், ஆதரவு வேணும். ஸோ மக்கள் நம்பி தான் எல்லாமே இருக்குது. சரி, ஸ்பீக்கர் மும்பை குல்ஃபி வந்து நாங்கள் கரெக்டாக சென்னையிலேருந்து வர வச்சு ஹோல் மெயின் பிரான்ச் டீலர்ஷிப் வந்து சென்னையிலேருந்து நாங்கள் டைரெக்டாக வர வச்சு இங்கே சப்ளை பண்ணுறோம். எல்லாமே சென்னை தான். அது ஸோ இது சென்னை பிரான்ச் இது. ஸோ இது வந்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் இருக்குது. கிருஷ்ணகிரி இருக்குது, பெங்களூர் இருக்குது, அதை விட்டு திருப்பதி இருக்குது. ஸோ முக்கியமான பெரிய பெரிய ஸ்டேட்டில் இருக்குது. நம்ம கேஜிஎஃப்ல வந்து நம்ம புதுசாக லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ பெங்களூருக்கு அடுத்து கேஜிஎஃப் தான், கோலாரில் கூட கிடையாது. ஸோ அதனால் வந்து கேஜிஎஃப் மக்களுக்காக வந்து இது ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ மக்களோட சப்போர்ட் வந்து நமக்கு வேணும். எலிஜிபிள் ரேட்டு தான் சார், வந்து ஹை ப்ரைஸ்லாம் இல்லை. ஸோ மும்பை குல்ஃபிங்க பேருங்கனால வந்து இப்போ ப்ரைஸ் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நார்மல் ரேட்டு தான், மேக்ஸிமம் வந்து 40-50. ஸோ அப்படி தான் ஸ்டார்ட்டே ஆகுது. ஸோ வெரைட்டிஸ் தகுந்த மாதிரி ரேட் இருக்கும். எல்லா விதமான ஐட்டங்களும் இருக்குது நம்மகிட்ட. ஸோ ஃபலூடா இருக்குது, ரோஸ் மில்லுக்கு, தமிழ்நாடு ஐட்டம் நன்னாரி பால் சர்பத்து அண்டு ஃபிங்கர் சிப்ஸு, ஸ்மைலி. மும்பை குல்ஃபில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ அதே அதை இல்லாமல் ஃப்ரெஷ் ஜூஸு, ஸோ இதெல்லாம் போடுறோம். ஸோ இன்றைக்கி ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக போகணும். ஆமாம், கஸ்டமரோட இதுதான் நமக்கு.
முளைத்து விட்டான்.